நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப இதுவாக ஞான தேடுதல் வந்துட்டுருக்கான். இப்போ மனசில் இருந்து தான் எல்லா பிரச்சனையும் தோணுது. அதனால் மனமற்ற நிலை, அதாவது நோ மைண்ட் ஸ்டேட்டை அடையிறது ஒன்று தான் ஆன்ம விடுதலை அடையிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயன்று பார்த்துட்ருக்கான். இந்த மனமற்ற நோ மைண்ட் ஸ்டேட்டு நிலை அடையிறதுக்கு பலவிதமான தியான பயிற்சியை ராத்திரி பகலாக பார்க்காம அது ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கான். காலையில் கண் விழிச்சிருந்து ராத்திரி உறங்குறது வரைக்கும் மனசில் தோன்ற உணர்வுகளையும் எண்ணங்களையும் ரொம்ப விழிப்போடு கவனித்து அதிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயன்றுகிட்டு இருக்கான். பல காலம் முயன்றும் கூட அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மனமற்ற நிலையும் ஏற்படலை, விடுதலையும் ஏற்படலை. ரொம்ப தீவிர முயற்சினால அவன் ரொம்ப சோர்ந்து தான் போயிட்டான். இந்த சமயத்தில் வந்து ரொம்ப தூரத்தில் ஒரு ஞானி இருக்கிறதாகவும் அவருனால் இப்போ ரொம்ப பேர் ஞானத்திலே அடைஞ்சிருக்கிறதாம் கூட அவன் கேள்விப்பட்டான். சரின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் தன்னோட குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு அங்கே போகிறான். சாயந்தரத்தை போல் அந்த ஞானியை பார்த்து தன்னோட பிரச்சனையை சொல்லி மனமற்ற நிலையை அடையிறதுக்கு வழியை கேட்குறான். அவனோட பிரச்சனையை கிட்ட ஞானி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சிரிச்சு, ஏன் சாமி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டான். இன்னும் ஞானி வந்து உன் தேடுதலை நினச்சி தான் சிரிக்கிறான்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் சாமி, என் தேடுதல் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறான். இல்லை, உன் தேடுதலை ரொம்ப அர்த்தம் பற்றதாக இருக்குதுப்பா அப்படிங்கிறார். என்ன சாமி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறான். இல்லை, நீ என்னை சந்திக்கிறதுக்கு எது மேலே வந்த நீனு அப்படின்னு, எப்படி பயணம், என்ன பண்ணி பயணம் பண்ண அப்படிங்கிறார். இல்லைங்க சாமி, நான் குதிரை மேலே தான் அமைஞ்சு சவாரி செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு. நீ குதிரை மேலே அமர்ந்துக்கிட்டு குதிரை உட்காந்துக்கிட்டே குதிரை இல்லாத இடத்த தேடிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரி மனமற்ற நிலையை தேடிக்கிட்டு இருக்கிற, இது என்றைக்குமே முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். ஒன்றும் புரியலையே சாமி, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறான். இப்போ யார் வந்து இந்த மனமற்ற நிலையை அடையணும், விளக்கமாக சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. ஏன் சாமி, நான் தான் இந்த மனமற்ற நிலையை அடையணும் அப்படிங்கிறான். இந்த நாங்கிற உணர்வே மனசினால் உருவான ஒன்று தானப்பா. மனோமயமாக்கப்பட்ட உணர்வு தான் இந்த நான்கு உணர்வு. மனசனால் உருவான இந்த நான்கு உணர்வின் ஆதாரமே இந்த மனம்தான். அப்படி இருக்கையில் அந்த நான்கிற தன்மையில் எப்படி மனமற்ற நிலையை அடைய முடியும், அது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. அப்புறம் எப்படி தான் இந்த மனப்பிரச்சனை வந்து விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி கேட்டான். மனப்பிரச்சனைங்கிறது ஒரு மாய தம்பி. புற நிகழ்வு எல்லாத்தையும் நம்ம மனம் எப்படி பிரதிபலிக்குதோ அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புற நிகழ்வு எல்லாத்தையும் மனம் அப்படியே பிரதிபலிக்கிறது கிடையாது. நம்ம இத்தனை காலமாக சேர்த்து வச்சுருந்த நம்மளோட நினைவுகளோடையும் நம்மளோட இயல்புக்கு தக்க மாதிரி தான் அது பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிற பிம்பமான எண்ணத்தோட போராடுற போராட்டம் ஒரு நாளுமே முடிவாக்கி வராது தம்பி அப்படின்னு நல்லா சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வுங்க ஐயா அப்படின்னு திருப்பி கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, மனசுங்கிறது உன் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியதுனா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்குறாரு. இல்லைங்கய்யா, மனசு வந்து என்றைக்குமே என் கட்டுப்பாட்டில் நிச்சயமாக இயங்காத ஒன்று தான் அப்படிங்கிறாரு. இப்படி நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக இயங்குகிற மனசோட இயக்கத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சிக்கிறது தான்ப்பா ஞானங்கிறது. மனப்பிரச்சனை எல்லாத்தையும் அதோட போக்கில் தானாக தோணி தானாக மறைஞ்சு போயிடும். புறப்பிரச்சனை தான் உண்மையான பிரச்சனை, அதுக்கு தான் அங்கே தீர்வு தேவை. உன்னோட சுய முயற்சினால் உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ செயல்பட வேண்டிய இடம் வந்து புறம் மட்டும்தான், அங்கே தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த ஞானி விளக்கமாக சொல்கிறாரு. இப்போ மனமற்ற நிலை அப்படிங்கிறது நம்ம அடைய முடியாத ஒன்று. புறப்பிரச்சனைக்கு வேணால் அந்த அறிவை பயன்படுத்தி அதற்கான செயலை செய்கிறது ஒன்று தான் இதுக்கான சரியான தீர்வாக கூட அமையும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிக்கிட்ட நிலைமையில் அந்த ஆன்ம சாதகன் கூட அங்கிருந்து திருப்பி புறப்பட்டு போயிட்டான். நன்றி, வணக்கம்.